உடம்பு முழுக்க ரேஷ், நம்ம தோள்கள்ல நிறைய சிவப்பு சிவப்பா திட்டு திட்டா நிறைய ரேஷஸ் உருவாகுது. ஆனா தேவையில்லாத உணவுகள் அப்படிங்கிறது காய்ச்சலை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால காய்ச்சல் நேரத்துல உடம்புல இருந்து ஃபுல்லா நீர்ச்சத்து குறைஞ்சு போயிருக்கும். மிக அதிகமான காய்ச்சல் ஆகும்போது ஏன்னா அந்த உடம்புல இருந்த ஈரத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் காய்ச்சல். நம்ம செல்சியஸ் அதாவது 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமா போகும்போது. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இந்த காய்ச்சல் கொடுத்து பார்க்க போகிறோங்க. காய்ச்சல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த தெர்மோமீட்டரில் 37 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா நார்மல் டெம்பரேச்சர். ஒருவேளை நம்ம உடம்போட டெம்பரேச்சர் காலை நேரத்தில் 37.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகமானாலோ, இல்லை மத்தியான நேரத்தில் 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகமானாலோ நம்ம காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரன்ஹீட் அளவில் சொல்லணும்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது நார்மல். காய்ச்சல் அப்படிங்கிறது 100.4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னே சொல்லுவோம், மைல்டு ஃபீவர். அதிக காய்ச்சல் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா தெர்மாமீட்டர் ரீடிங் 39.5 டிகிரி செல்சியஸ் அதாவது 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக போகும்போது அதிக காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கான வீடியோவில் காய்ச்சலை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம காய்ச்சலை தைரியத்தோடு எதிர்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, காய்ச்சல் எதனால் ஏற்படுதுங்க? நம்ம உடம்பு முழுக்க சில பாதுகாவலர்கள் வெள்ளை உடை அணிந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ நம்ம உடம்புக்குள்ளார ஒரு எதிரி வந்துட்டானோ, ஒரு தொற்று கிருமியோ, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம உடம்புக்குள்ள நடக்குது அப்படின்னா உடனடியாக இந்த வெள்ளை பாதுகாவலர் என்ன பண்ணுவாருன்னா, எப்படி அரண்மனையில் வந்து பாதுகாவலர் பிரச்சனை ஏற்படும் போது அவங்களோட உயர் அதிகாரி இல்லை மன்னன் கிட்ட தெரிவிக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம உடம்போட மன்னன் கிட்ட இந்த தகவலை தெரிவிப்பாங்க. நம்ம உடம்போட மன்னன் வந்து தலையில் உள்ளார ஒரு ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒருத்தர் சீட்டு போட்டு உட்காந்துருப்பார். உடனே ஹைப்போதலாமஸ்லேருந்து சிக்னல் வரும். இந்த சிக்னல் வந்த உடனே உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸ் வெள்ளை சோல்ஜர்ஸையும் அலர்ட் அப்படிம்பார். எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. இந்த வெள்ளை சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில முக்கியமான திரவங்களை உடம்பு முழுக்க சுரக்க செய்வாங்க. இந்த முக்கியமான திரவங்கள் யார் சுரக்கிறாங்க, இந்த வெள்ளை சோல்ஜர்ஸ் யாருன்னா, நம்ம உடம்போட வெள்ளை அணுக்கள் தான் இந்த வெள்ளை சோல்ஜர்ஸ். அவங்க வந்து சுரக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கெமிக்கல்கள் வந்து ரொம்ப சூடான கெமிக்கல்கள். இந்த சூடான கெமிக்கல்கள் போய் நம்ம உடம்புல உள்ள நுழைஞ்ச எதிரிய அவனும் சூடா இருப்பான், அந்த எதிரிய தாக்க இந்த சோல்ஜர்ஸ் போறாங்க. ஸோ இதனால நம்ம உடம்புக்குள்ளார டெம்பரேச்சர் காய்ச்சல் அதிகரிக்குது, சூடு ஏற்படுது. ஓரளவுக்கு மைல்டு ஃபீவர் அப்படிங்கிறது அதாவது 100.6 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 102-103 வரைக்கும் மைல்டு ஃபீவர். இது வந்து நார்மலா எல்லாராலும் தாங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எப்போ வந்து 103க்கு மேல போகுதோ அப்போதான் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கும். பொதுவாக இந்த சைட்டோகைன்ஸ் அதாவது சில கெமிக்கல்கள் வேதிப்பொருட்கள் சொன்னியா, இந்த வேதிப்பொருட்கள் சுரப்பு அப்படிங்கிறது இந்த நோய் கிருமியை எதிர்த்து போராடுறதுக்காக தான். யூஸ்வலாக இந்த கெமிக்கல்கள் நம்ம கிருமியை ஏதோ வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை போராடி தாக்கி அழிச்சிடும். அழிச்ச உடனே ஃபீவர் குறைஞ்சிடும். இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனால் இந்த சூடு அதிகரிச்சதுனால காய்ச்சல் வந்துட்டதுனால நம்ம உடம்பு என்னென்ன விஷயங்களை எதிர்கொள்ளும் அப்படின்னா, நம்ம ரொம்ப டயர்டாகவும் சோர்வாகவும் முகம்லாம் வெளிரி போய் அந்த காய்ச்சல் வந்த உடனே அந்த முகத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். வெளிரி போன ஒரு முகமாக இருக்கும் நம்ம முகம், ஃப்ளஷ்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில காய்ச்சல்கள் குளிர் நடுக்கம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தலாம். இன்னும் அதிகமான டெம்பரேச்சர் ஏற்படும் போது பல்கள் கூட சட்டரிங் ஆஃப் டீத் அப்படிங்கும், அப்படியே பற்கள் கூட நடுங்கி அந்த சத்தம் ஏற்படுத்தலாம். குழந்தைகள்ல 38.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல நீங்க டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயந்துக்க வேண்டாம். அதாவது 39.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல 103 ஃபாரன்ஹீட் மேல போகும்போது நம்ம கண்டிப்பா டாக்டரோட உதவியை நாடணும், செக்அப் பண்ணணும். ஆனா காய்ச்சல் அப்படிங்கிறது அது தனியா எப்போ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும்னா, நம்ம உடம்போட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமான பரவாயில்ல, மிக மிக அதிகமா அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்க, தொற்று கிருமி மிக மோசமான தொற்று கிருமியா இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாகி 41.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும்போது இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு சிச்சுவேஷன், அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் ஏற்பட்டுறாது. இருந்தாலும் 41.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும்போது தான் இந்த ஃபிட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதிகமான டீஹைட்ரேஷன், உடம்புல இருந்து ஃபுல்லா நீர்ச்சத்து குறைஞ்சு போயிருக்கும். மிக அதிகமான காய்ச்சல் ஆகும்போது ஏன்னா அந்த உடம்புல இருந்த ஈரத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் காய்ச்சல். நம்ம உடம்பு பிளஸ் தொற்று கிருமி ரெண்டு சேர்த்து இந்த வேலையை செஞ்சிடும். அதனால நம்ம நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது, காய்ச்சல் நேரத்துல நிறைய நீர் ஆகாரம் கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்.
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் உணவுகள் அதிகமா கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம செய்யக்கூடாது காய்ச்சல் நேரத்துல. பொதுவா ஒரு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்னா, ஃபீட் த கோல்டு ஸ்டார்வ் த ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோல்டு சளி பிடிக்கும்போது சாப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட கொடுத்தாலும், அதாவது சளி பிடிக்கும்போது கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுக்கும்போது அது வந்து சளியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபீட் த கோல்டு ஸ்டார்வ் த ஃபீவர். ஆனால் காய்ச்சல் இருக்கும்போது நம்ம உணவு குழாய்க்கு அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. அதிகமான உணவுகள், அதாவது நல்ல உணவுகள் அப்படின்னு சொல்லி எந்த உணவுகளுமே கிடையாது நம்ம காய்ச்சலை குறைக்கிறதுக்கு. ஏன்னா உணவுகள் வந்து எப்படின்னா, இப்போ காய்ச்சல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்பு முழுக்க ரெண்டு நரம்பு மண்டலம் இருக்கு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம். நம்ம காய்ச்சல் அப்போ சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஃபுல் ஆக்ஷன்ல இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஜீரணமாகும் போது அது வந்து பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் இன்னொரு நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது. அதனால சிம்பத்திக் நரம்பு மண்டலம் தூண்டி இருக்கும்போது பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலமும் தூண்டப்பட்டால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம உடம்பு ஏற்கனவே வந்து இந்த வெள்ளை அணுக்கள் வந்து பல எதிரிகளை தாக்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவுகள் கூட ஜீரணம் ஆகி நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படும் போது, ரத்தத்துக்குள்ள வரும்போது நம்ம பாதுகாவலர்கள் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. அதனால வந்து சாதாரணமாக உணவு மூலமாக உள்ள வந்த சத்துக்களை கூட இவங்க எதிரியாக பார்ப்பாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதாவது பயந்து போனவங்களுக்கு எந்த ஒரு இருட்டை பார்த்தாலும் அது வந்து பேய் மாதிரி தான் தெரியுமாம்மா பயந்து போனவங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்பு ஆல்ரெடி வந்து வெள்ளை அணுக்கள் தீவிரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை எதிரியாக நினச்சிக்கிட்டு இவங்க இன்னும் தீவிரமாக வேலை செய்வாங்க. ஸோ இதனால் சில சமயம் காய்ச்சல்கள் மிக அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் வந்து ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கலாம். உடம்பு சீக்கிரம் அந்த ஃப்ளூயிட்ஸ் நீர் சத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஃபீவர் அளவுகளை காய்ச்சல் அளவுகளை குறைக்கக்கூடியது. ஆனால் தேவையில்லாத உணவுகள் அப்படிங்கிறது காய்ச்சலை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் காய்ச்சல் நேரத்தில் ஓரளவு ஈஸியாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய கஞ்சி இட்லி போன்ற விஷயங்கள் தான் கொடுக்கணும். முட்டை சிக்கனு அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக பருப்பு சாம்பார், கொஞ்சமாக சட்னி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஈவன் ஊறுகாய் சாப்பிட்றது போன்ற பல விஷயங்களை தவிர்த்துடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவு நீர் ஆகாரம், தண்ணீர் போன்ற விஷயங்கள் தான் கொடுக்கணும். இப்ப உடம்ப கூல் டவுனா வச்சுக்கணும். உடம்புக்குள்ள நீராகாரம் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்ல, காய்ச்சல பத்துல உடம்புக்கு வெளியவோ முடிஞ்ச அளவு கூலா வச்சுக்கிறது முக்கியம். நம்ம டைட்டான உடைகள் அணியறது அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடும்போது அது நம்ம உடம்போட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காய்ச்சல் இருக்கும்போது ஃபுல்லா பெரிய கம்பளி போட்டு இழுத்து போத்திக்கிறது அப்படிங்கிறது உடம்போட சூட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காய்ச்சல் நேரத்துல டீ காஃபி போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. காய்ச்சல் அப்ப மது குடிக்கிறதுங்கிறது அது நம்மளுக்கு நாமளே சூனிய வச்சுக்கிற மாதிரி. அதே சமயம் உடம்போட சூட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியில குளிக்கிறது, ஷவர் எடுத்துக்கிறது, தலைக்கு குளிக்கிறது போன்ற விஷயங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் சில சமயம் வந்து பச்சை தண்ணியில குளிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. இப்பெல்லாம் வந்து அதாவது இரவு நேரத்தில் அதிக காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் வேணா, அதாவது ரொம்ப ஹை ஃபீவர் போகுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சிங் லைட்டாக பண்ணிட்டு உடனடியாக மருத்துவ உதவியை நாடிடுறது என்றைக்குமே சேஃபு. நாமளா வந்து தொடர்ந்து வந்து பத்து போடுறது, ரொம்ப நேரம் வந்து பாடியை கூல் பண்ணுறதுக்காக நாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே வெறும் பத்து மட்டும் போட்டு அந்த காய்ச்சலை குறைச்சிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப டேஞ்சர் டாக்டரை பார்க்காம. இது எல்லாத்துக்கும் மேலே சாதாரண மாத்திரை பாராசிட்டமால் மாத்திரைகள் இருக்குது, பல பிராண்டில் இருக்குது. பட் டாக்டரோட கன்சல்டேஷனோட இந்த மாத்திரைகள் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ டோசேஜோ ஒருத்தரோட உடல் எடையை பொறுத்து, குழந்தைகளாக இருந்தால் உடல் எடையை பொறுத்து கொடுக்கணும், பெரியவங்களாக இருந்தால் ஸ்டாண்டர்டாக ஒரு மாத்திரையாக வருது. இந்த மாத்திரையை வந்து காய்ச்சல் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம தொடர்ந்து குறிப்பிட்ட இடைவெளியில் எடுக்கணும். பொதுவாக வந்து 6 மணி நேர இடைவெளி, இல்லைனா 8 மணி நேர இடைவெளி, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்போது 4 மணி நேர இடைவெளி சொல்லுவோம், சஜஸ்ட் பண்ணுவோம். பட் அதுவுமே ரொம்ப எடுக்கக்கூடாது. பாராசிட்டமால்ங்கிறதும் நம்ம ஒரு நாளைக்கு 6 கிராமுக்கு மேலே போகும்போது நம்ம கல்லீரை காலி பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால எவ்வளோ டோசேஜோ அவ்வளோ டோசேஜில் பாராசிட்டமால் மாத்திரைகள் எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காய்ச்சல் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஃபுல் ரெஸ்ட் பாடிக்கு கொடுக்க வேண்டியது, ஃபுல் ரெஸ்ட். இந்த நேரத்தில் நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஆக்டிவிட்டியில் இறங்குறது, வேலைகளில் இறங்குறது அப்படிங்கிறது பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான். ஏன்னா எப்போ வந்து காய்ச்சல் அதிகமாக அதிகமாக
அதிகமாக ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம தசைகள் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாறுபாடுகளை உண்டாக்கிறோம். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது செல்லுலர் ஸ்ட்ரெஸ், பாடி செல்லுல ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, இன்ஃபார்க்ஷன், நெக்ரோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு மூளையில சீசர், டெலீரியம், ஒரு கன்ஃபியூஸ்டு மனநிலை, குழப்ப மனநிலை போன்ற காம்ப்ளிகேஷனுக்கு கொண்டுட்டு போயிடும். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது காய்ச்சல் நேரத்தில். ஸோ இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்து ப்ராப்பராக நம்ம பாடியை கேர் பண்ணிக்கிட்டோம்னா 2-3 days 90% வைரஸ் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லாம் பொதுவாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு 2 days ஆச்சு, அந்த 2 days அப்புறமும் வந்து காய்ச்சல் குறையவே இல்லை. 48 மணி நேரம் கழித்தும் வந்து காய்ச்சல் குறையலங்கிறத விட அதிகமாகிட்டு போகுது. அதிகமான தலைவலிகள் ஏற்படுது. காய்ச்சல் இருக்கும்போது மிக அதிகமாக தலைவலிகள் இருக்கு. கழுத்து ஸ்டிஃபாக இருக்கு, நம்ம இறுக்கி பிடிச்சாப்புல இருக்கு, கழுத்தை திருப்ப முடியல, நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ரொம்ப கைகாலெலாம் உதறது, ஃபிட்ஸ் மாதிரி உங்களுக்கு கன்வல்ஷன்ஸ் தென்படுது, உடம்பு முழுக்க ரேஷ், நம்ம தோள்களில் நிறைய சிவப்பு சிவப்பாக திட்டு திட்டா நிறைய ரேஷஸ் உருவாகுது, ரொம்ப சோர்வாகி குழப்பமான நிலைக்கு பேஷண்ட் போறாங்க. இல்லை ரீசெண்டாக எங்கேயாவது வெளியூர் டிராவல் பயணம் பண்ணிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இல்லை எந்த ஒரு வித்தியாசமான அறிகுறிகள் தென்பட்டாலும் நீங்க டிலே பண்ணவே கூடாது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஏற்பட்டது தலைவலிகள் இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தென்படுதுன்னா டிலே பண்ணாதீங்க, இம்மீடியட்டா டாக்டரோட உதவியே நாடுங்க. இன்னொன்னு, குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது 48 மணி நேரம் இல்ல 24 மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வீட்டிலேயே தரக்கூடிய பாராசிட்டமால் மருந்துகள் இருக்கு, டாக்டர் குழந்தைக்கு எவ்வளவு டோஸ் சொல்லியிருப்பாங்க, அது வந்து மேக்சிமம் 4 டோஸ் தரலாம். நம்ம 24 hours 24 மணி நேரத்துக்கு மேலேயும் இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் நல்லது. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பாடி கூல் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே அண்ட்ரெஸ் பண்ணி கூல் டவுன் ஆக நீங்க ட்ரை பண்றதும் தப்பு. நார்மல் உடைகளை அணிஞ்சிருக்கணும். தேவையில்லாம நான் சொன்ன மாதிரி ஸ்பாஞ்சிங் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு எமர்ஜென்சி மெஷரா தான் இப்போ ரெக்கமெண்ட் செய்யப்படுது. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிகப்பெரிய வார்னிங் செய்யணும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா அசதியில தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் வந்து மிக அதிகமா குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து அசதி நினைச்சு விட்டுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிடுது பிற்காலத்துல. அதனால வந்து அசாதாரணமா ரொம்ப அதிகமா குழந்தை தூங்குது அப்படின்னாலும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது டாக்டரை பாக்குறதுக்கு. அதே மாதிரி காய்ச்சலுக்கு ஒரு வித்தியாசமா குழந்தை பிஹேவ் பண்ணுது, நார்மலோட வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது அப்படின்னாலும் வெயிட் பண்ணக்கூடாது. காய்ச்சலோட காது வலிகள் மிக அதிகமா சொல்லுது அப்படின்னா அதுவுமே இம்மீடியட்டா பார்க்க வேண்டிய விஷயம். காய்ச்சலோட மூச்சு விட சிரமப்படுறாங்க, டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு, தொடர்ந்து வாந்தி வந்துகிட்டே இருக்கு, ரிப்பீட்டட் வாமிட்டிங் இருக்கு, இந்த மாதிரி சமயத்துல நம்ம வெயிட் பண்ணாம மெடிக்கல் ஹெல்ப், டாக்டரோட ஹெல்ப் நாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்துடாதீங்க. பட் இன் ஷார்ட், காய்ச்சல் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு சம்மரி கடைசியா கொடுத்துறேன். காய்ச்சல் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, நம்ம தொற்று கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடியது காய்ச்சல் அப்படிங்கிறது. ஆனால் காய்ச்சல் வந்து மைல்டு காய்ச்சலாகவும் இருக்கலாம், இல்லை ஹை ஃபீவராகவும் இருக்கலாம். ஹை ஃபீவரை 103 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகிறது அப்படிங்கிறது டேஞ்சர். மைல்டு ஃபீவரை ஓரளவு முதல் 24-48 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த 24-48 மணி நேரம் வெயிட் பண்ணும்போது நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது தென்படுது அப்படின்னா வெயிட் பண்ணாமல் டாக்டரை பார்க்கணும். இல்லைனா யூஸ்வலாக 24-48 மணி நேரத்தில் காய்ச்சல்கள் குறையுது அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம ஹோம் ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ பண்ணலாம். அதிகமான திட உணவுகள், சாலிட் ஃபுட் கொடுக்கறத விட திரவ உணவுகள் அதிகமாக கொடுக்கறது நல்லது. டீ காஃபி போன்ற விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். தண்ணீர் நிறைய குடிக்க வைக்கலாம். டைட்டான உடைகள் எதுவும் அணியக்கூடாது. நார்மலான லூஸான காட்டல் உடைகள் அணிஞ்சிருக்கலாம். ரொம்ப டைட்டா போர்வையை போத்தி படுக்கிறது போன்ற விஷயங்களை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண பாருங்க. உடம்பில் நீர் சத்து குறையாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா எப்ப வந்து 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் தாண்டியும் நான் சொன்ன பல அறிகுறிகள் தென்படுதோ அப்ப நம்ம டாக்டரோட ஹெல்ப் நாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ காய்ச்சல் கொடுத்த இந்த அவேர்னஸ் வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு காய்ச்சலை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை. அதனால இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லென்த்தா போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த அறிகுறிகள்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.